ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சஞ்சய்பீடியா. இன்றைக்கான நம்ம வீடியோவில் என்ன மாதிரி கண்டென்ட்ல வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு யூடியூப் சேனல் பண்ண செய்யணும் அப்படின் தான் பார்க்க போகிறோம். இந்த டவுட்டை நம்ம ஃப்ரெண்டோடத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் தேவைப்படும். அந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலுக்கு. என்னடா நம்ம சேனலோட கண்டென்ட் வந்து மாற்ற போகிறோம். என்ன மாதிரியான கண்டென்ட்ல இனிமேல் வீடியோஸ் போடுவோம்னா, வெறும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் போடுவோம். டெக் வீடியோ யூடியூப் போட மாட்டோம். இன்ஃபர்மேட்டிவ் வீடியோனா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயோகிராஃபி ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ உங்களுக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஓப்பன் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் பேனர் செய்கிறதுக்கு அதுக்காக ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கணும். நான் சொன்ன பேக்ரவுண்ட் இல்லாமல் இன்னொரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கணும். அதுக்காக கூகுளுக்குள்ளே போயிட்டு சர்ச்சில் யூடியூப் சேனல் பேனர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இமேஜஸ் வரும். இது உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஒன்றை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கிற ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரெண்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க இமேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச இமேஜ். இது ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஃபோர்த் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் சைஸை ப்ரெஸ் பண்ணி கஸ்டம்லேருந்து யூடியூப் சேனல் பேனர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு அதே ஃபோர்த் ஆப்ஷனில் கொஞ்சம் அப்படி தள்ளினீங்கன்னா ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்த ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ண சொன்னேன்ல, அதை இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்து அதை வந்து அங்கே பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த நடு பார்ட் மட்டும்தான் வந்து ஃபோனில் தெரியும். இங்கே இருக்கிற இந்த அவுட்டர் பார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவியில் தெரியும். இது இந்த ரெண்டு பார்ட், இந்த ரெண்டு சைடில் இருக்க பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்லேயோ இல்லை வந்து கம்ப்யூட்டர்லேயோ தெரியும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து பேனரில் ஆட் பண்ண வேண்டியது தான் ஆட் பண்ணணும். இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். கீழே ஏ அப்படின்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ப்ளஸ் கொடுத்து அதை வந்து எடிட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட்டை. இதில் வந்து உங்கள் சேனல் நேம் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சஞ்சய் பீடியா அப்படின்னு வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள். அதே ஏ ஆப்ஷனில் நீங்கள் வேற எங்கேயே டச் பண்ணது ஃபார்ம் செலக்டில் இருந்துச்சுன்னா தள்ளித்தே வந்தீங்கன்னா ஏபி அப்படின்னு போட்டு ஃபாண்ட்டுன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் உங்களுக்கு வேண்டிய ஃபாண்ட் ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டோக் ஆட் பண்ணுங்கள். ஸ்டோக் எனேபிள் பண்ணிவிட்டு பிளாக் ஸ்டோக் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை இப்போ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்கள் லோகோ வைங்க. அதுக்கு வந்து கீழே இருக்க ஃபோட்டோ ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி அதில் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்து உங்கள் லோகோவை வந்து வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் லோகோ நான் வைக்கிறேன். கரெக்டாக அதில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனில் வர மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணுறோம். அதனால் மொபைல் ஃபோனில் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். இதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சேனலோட கண்டென்ட் ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல் இன்ஃபர்மேஷன் அப்புறம் டெக் அப்படின்னு பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்னால நான் ஜஸ்ட் டெக் அப்படின்றத மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். டெக் ஆட் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி பண்ண மாதிரியே இதுக்கு வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணணும். ஃபாண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டோக் ஆட் பண்ணணும். இப்போ அதெல்லாம் நான் இப்போ பண்ணுறேன். இப்போ ஸ்டோக் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எப்பப்போலாம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்க அப்படின்றதே கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வீக்லி ஒன் அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன். எவ்ரி தேர்ஸ்டே தேர்ஸ்டே, அதனால் எவ்ரி தேர்ஸ்டே அப்படின்னு போட்டுக்குவேன். போட்டுக்கிட்டு அதை டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற மாதிரி அப்படியே எடிட் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடி ஃபோர்த் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரம் கேலரி அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்தது நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜ் பேக்ரவுண்டாக இருக்கும். நீங்கள் டெக்ஸ்டெல்லாம் அதுக்கு மேலே இருக்கும். இப்போ இது வந்து சேவ் பண்ணிக்கோங்க. மேலே ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்க சேவ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சேவ் ஆஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தது கீழே சேவ் டு கேலரி அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் பேனர் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம்.
இதுக்கு நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 dot button ப்ரெஸ் பண்ணி கீழே டெஸ்க்டாப் சைடுன்னு இருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு www.youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணோன்னே கொஞ்சம் லோடாகும். லோடாகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே கொஞ்சம் ஜூமின் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்கள் லோகோ இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து யூடியூப் ஸ்டுடியோஸ் அப்படின்னு இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோடாகும். லோடானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட யூடியூப் ஸ்டுடியோஸ் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் மியூசிக் லைப்ரரிக்கு மேலே, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், செகண்ட் ஆப்ஷனாக அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே உங்கள் லோகோ கீழே சேனல் பேனல் அப்படின்னு இருக்கும், அதை வந்து சேஞ்ச் கொடுத்து இதில் வந்து ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச சேனல் பேனரை நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கேட்கும், என்னென்னா வந்து டிவியில் எப்படி தெரியும், ஃபோனில் எப்படி தெரியும், லேப்டாப்பில் எப்படி தெரியும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் கீழே டன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லோடாகும். லோடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆகிறதுக்கப்புறம் மே வந்து பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு இது வேணாம், அதனால் நான் பப்ளிஷ் கொடுக்கல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம், கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.